வாழ்க்கையை விளையாட்டா பாக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்த நம்ம முன்னோர்கள் தான் ஒவ்வொரு விளையாட்டுலயுமே வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி இருக்கீங்க சண்டே ரகலையில பேசிக்கிட்டு இருக்கிறது நான் உங்க ஆர்ச்சி திவ்யா கேம்ஸ் அப்படின்னாலே அதுல இண்டோர் கேம்ஸ் அண்ட் அவுடோர் கேம்ஸ் ரெண்டு இருக்கு மோஸ்ட்லி நம்ம உடம்ப ஃபிட்டா வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக அவுடோர் கேம்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம் ஆனா ஒவ்வொரு இண்டோர் கேம்ஸ்லயுமே ஒவ்வொரு வாழ்க்கைக்கான சீக்ரெட் மெசேஜ் இருக்கா அது என்ன அப்படின்றது தான் பாக்க போறோம் முதல்ல பல்லாங்குழி எடுத்துக்கலாம் இருக்கிற இடத்துல இருந்து இல்லாத இடத்துக்கு குடுக்கணும் அப்படின்ற குணத்தை கொண்டு வரத்துக்கா அடுத்தது தாயம் எவ்வளவுதான் வெட்டி எரிஞ்சாலுமே நம்ம முன்னேறி போயிட்டே இருக்கணும் அப்படின்றத சொல்றதுக்கு அடுத்தது சதுரங்கம் வழியே இல்லாட்டியும் எப்படியாவது போராடி முன்னேறணும் அப்படின்ற மன வலிமையை கொண்டு வரதுக்கா அடுத்தது நொண்டி சமமா இல்லாத சமயத்திலயுமே சாதிக்கணும் அப்படின்ற தூண்டுதலை கொண்டு வரத்துக்கு அடுத்தது நம்மளுக்கு பிடிச்ச விளையாட்டு கண்ணாமூச்சி ஒளிஞ்சு இருக்கிறவங்களை கண்டுபிடிக்கிற பொறுமையை கொண்டு வரத்துக்கு கடைசியா பரமபதம் வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வு இது ரெண்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விளையாட்டுக்குமே ஒவ்வொரு அர்த்தம் இருக்கா நம்ம விளையாடும் போதே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா நாளைக்கு அவங்க லைஃபை ஃபேஸ் பண்ணும்போது வாழ்க்கையை பத்தின ஒரு சின்ன புரிதல் இருக்கும் ஸோ இந்த லாக்டவுன் பீரியட்ல நீங்க எந்த இண்டோர் கேம்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக விரும்பி விளையாடுறீங்க அப்படின்றத நைன் சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் எயிட் ஒன் த்ரீ டபுள் எயிட் அப்படின்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க தொடர்ந்து பேசலாம் இது எஃப்எம்ல சண்டே ரகல எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறது நான் உங்க ஆச்சு திவ்யா